திமுகவின் கழக பொருளாளர் மாண்புமிகு திரு டி ஆர் பாலு எம்பி அவர்கள் பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. சமன்ஸை பெற்ற திரு அண்ணாமலை இன்று நேரில் மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆஜரானார். வழக்கு வந்து 24 ஆகஸ்ட் அன்று ஒத்திவைக்கப்பட்டது. மனுவில் கூறியுள்ள புகார்கள் அவர் ஒப்புக்கொள்கிறாரா இல்லையா என்று கூறுவதற்காக வழக்கை ஒத்திவைத்துள்ளார் மாண்புமிகு நீதியரசர். வழக்கில் தாக்கல் செஞ்சிருக்கிற கம்ப்ளைண்ட், அதாவது புகாரும், அதில் தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்களும் திரு அண்ணாமலைக்கு கொடுத்தோம். இன்னைக்கு அதை பெற்றுட்டு அவர் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24/8 ஒத்திவைக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து புகாரை ஒப்புக்கொள்கிறாரா இல்லையா என்று அவர் சொல்லணும். தி டெஃபமேஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பை ஹானரபிள் எம்பி அண்ட் டிஎம்கே ட்ரெஷரர் திரு டி ஆர் பாலு கேம் அப் டுடே ஃபார் ஹியரிங் பிஃபோர் தி 17th சைலாபெட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். Earlier, the court had summoned the BJP state president, Thiru Annamalai, to answer to the complaint. Today, Thiru Annamalai appeared in person. He was given a copy of the complaint and the documents. The case is adjourned to 24th August for him to reply as to whether he pleads guilty or not. Thank you. சத்திய பிரமாணத்தில் பொய்யான தகவல்கள் தவறான தகவல்கள் தான் கொடுத்திருக்கிறதா அண்ணாமலை கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று டி ஆர் பாலு அவருடைய குடும்பத்தினருக்கும் சம்மன் அனுப்பணுன்றதை கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய முதல்ல அவர் வந்து 24 ஆகஸ்ட் வந்துட்டு ஒப்புக்கொள்கிறாரா இல்லையான்னு அவர் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் எங்கள் தரப்பில் ட்ரையல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் தரப்பு சாட்சிகளை அவர் விசாரிக்க முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஆமாம் ஆமாம் இல்லை, ட்ரையலுக்கு வந்து ட்ரையல்னு வரும்போது அவங்க வருவாங்க. தேங்க்யூ.